வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடிய தக்காளியை தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அதை வளர்க்குறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதை சமாளித்து எப்படி ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தக்காளியில் விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் இருக்குது இந்த தக்காளியை நம் நிறைய ரகங்கள் இருக்குது அதில் நம்ம தோட்டத்துக்கு நம்ம நாட்டு தக்காளியை நம்ம வந்து விதைக்கிறதா நல்லது இந்த விதைகள் சாதாரணமாகவே நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நர்சரியிலேயே பத்து ரூபா பாக்கெட்டில் கிடைக்கிது இருந்தாலும் நம்ம முதல் தடவை வேணும்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்குகிற விதைகளை பயன்படுத்திக்கலாம் அடுத்தடுத்த தடவைக்கு நம்மளே விதை தயார் செய்கிறது ரொம்ப நல்லது தக்காளி வந்து எல்லா சீசன்லுமே வரக்கூடியது தான் இது வந்து ஒரு ஆறு மாத கால பயிர் இந்த தக்காளியை நர்சரி ட்ரேல வளர்த்து நம்ம எடுத்து நடவு செய்கிறது தான் சரியான முறையாக இருக்கும் இந்த தக்காளி விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சின்னதாக இருக்கும் இந்த விதைகளை நம்ம விதையத்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம விதநிதி செய்கிறதுக்கு தேவையான ட்ரை கோட்டரமாக விரடியை நம்ம இந்த நர்சரி ட்ரேல போடக்கூடிய இந்த மண் கலவையிலேயே நம்ம வந்து கலந்துடலாம் நர்சரி ட்ரேக்கு நம்ம மண் கலவை தயார் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் நர்சரி ட்ரேவில் நம்ம செடிகள் வளர்க்குறதுக்கு ஒரு பங்கு தனிநாற் கழிவும் ஒரு பங்கு மண் புழு உரமும் இருந்தால் போதும் மண் தேவையில்லை அதே மாதிரி உயிருறங்களான அசோஸ் பேரிலும் பாஸ்போ பேக்டீரியா ட்ரைகோட்டர் மாவருடி சூடோமோனாஸ் இது நாலத்தையும் பத்து பத்து கிராம் வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம் அதே மாதிரி விதைகள் வந்து எறும்பு சாப்பிட்றாமல் இருக்கிறதுக்காக வேப்பம் பூணாக்கும் கொஞ்சம் க இதில் வந்து கலந்துக்கலாம் ஒரு கைப்பிடி இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கலவையை நம்ம நர்சரி ட்ரேயில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி விதைகள் நாற்று விடுறதுக்கு தொண்ணூற்றி எட்டு குழி உள்ள சிறு நர்சரி ட்ரேவே போதுமானது ஏன்னால் அந்த தக்காளியோட வேர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால் வந்து இந்த சின்ன உள்ள தொண்ணூற்றி எட்டு குழி உள்ள நர்சரி ட்ரேவே போதுமானது இப்போ கலவை நிரப்பப்பட்ட இந்த நர்சரி ட்ரேல ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதையாக நம்ம இந்த விதையை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மண்கலவையை மூடி விட்டுடலாம் மூடிட்டு மேலே லேசான அளவு தண்ணி தெளிச்சா போதும் இந்த விதைகள் ஐந்து நாளுக்கு பிறகு லேசாக முளைக்க ஆரம்பிக்கும் பத்து நாளில் இரண்டு இலைகள் விடும் இருபத்தஞ்சி நாளில் நமக்கு இந்த நாற்று மூணு இன்ச் உயரத்துக்கு வளர்ந்து நாற்று நடவு செய்கிறதுக்கு தயாராகிடும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளார நம்ம இந்த நாற்றை வந்து மாற்றி நட்டுறணும் நம்ம தொட்டியில் மாற்றி நடணும் முப்பது நாளுக்கு ஆச்சுன்னா நாற்று முத்தி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றி நட்டோம்னா அதோடய வளர்ச்சி சரியாக இருக்காது இப்போது இந்த முப்பது நாள் இடைவெளிக்குள்ளார நம்ம தொட்டிக்கு தேவையான மண்கலவை தயாரிக்கணும் அப்போ தான் மண்கலவையை ஒரு மூணு வந்து நாலு தடவை வந்து நல்லா கிளறி விட்டு மண்ணை வந்து நல்லா பதப்படுதுனா தான் தக்காளிக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் வசதியுள்ள மண் வேணும் ஆனால் தண்ணி தேங்கவே கூடாது தண்ணியை வந்து கொஞ்சம் தக்காளிக்கு வந்து பிடிக்காது அதனால் தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம தொட்டி அமைக்கலாம் அல்லது மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் பார்த்திங்கன்னா அஞ்சடி நீளமும் ரெண்டடி அகலமும் இல்லை மேட்டுப்பாத்தி மாதிரி அமைச்சிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா பத்து செடிகள் நடலாம் கிட்டத்தட்ட நம்ம பத்து தொட்டி வைக்கிறதுக்கு சமம் இந்த ஒரு ரெக்டாங்குலர் பேகு இந்த பேக் எப்படி செஞ்சின்ற வீடியோ நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த தக்காளி வளர்க்குறதுக்கு தேவையான மண்கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வருஷம் முழுசாகவே விளைச்சல் எடுக்கலாம் ஆனாலும் மழைக்காலங்களில் ஜூலை சீசனில் ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் தனிநாறு கழிவுல கம்மியாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மழைக்காலங்கள் வர்றதால தண்ணி வந்து தேங்காய் வர தேங்கி நிற்கும் அதனால் வந்து அப்போது நம்ம செடி அழுகி போயிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்கனார் சேர்க்கறது கம்மி பண்ணிக்கலாம் அதே நம்ம ஜனவரி சீசனில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அந்த சீசனுக்கு கொஞ்சம் தேங்காய் நேர் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த தக்காளி வளர்க்குறதுக்கான கலவையில் நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள் நான் இந்த அஞ்சுக்கு ரெண்டு அகலமுள்ள இந்த குரோ பேக்கு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு மண் இன்னொரு பங்கு வந்து தென்னார் கழிவு நான் பயன்படுத்திக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட இந்த பத்து தொட்டி அகலம் உள்ள தொட்டிக்கு ஒரு ஐநூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கும் இதற்கு நம்ம சேர்க்கக்கூடிய உயிர் உர உயிர் உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசோஸ்பெர்லம் பாஸ்டோபாக்டீரியா சூடோமோனா ஸ்ட்ரைக்கோட்டர் மாதிரிபடி இது நாலுமே நம்ம ஒரு தொட்டியாக இருந்ததுன்னா பத்து கிராம் சேர்ப்போம் கிட்டத்தட்ட இது வந்து பத்து தொட்டி அளவுன்றால நம்ம ஒவ்வொன்றத்தையும் நூறுநூறு கிராமமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு இந்த நாற்று விதை உடனே இதை நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த முப்பது நாளில் எல்லாமே நல்லா மக்கிய நுண்ணுயிர்கள் பெருகி நமக்கு ஒரு வளமான மண்களவையே அது தயாராகிடும் அது இப்போ இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து இருந்து முப்பது நாளுக்குள்ளார நம்ம இந்த நாற்றுகளை மாற்றி தொட்டியில் நடணும் இப்போ நடும்போது பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு உயரம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த தக்காளி செடியை கிட்டத்தட்ட அந்த செடியோட உயரத்தில் பாதி அளவு நம்ம கையில் ஒரு குழி மாதிரி போட்டு அதில் இந்த செடியை வச்சுட்டு அந்த குழியை மூடி விடணும் ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு வச்சு அப்படியே அழுத்தினோம்னா இந்த தக்காளியோட தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டக்குன்னு உடஞ்சிரும் அதனால் வந்து நம்ம ஒரு கையில் குளிப்பறிச்சு இன்னொரு கையில் நாற்றை வச்சு தான் நம்ம வந்து அழுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாற்றுகளை மாற்றி நடும்போது மாலை வேலையில் நடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம நாற்ற மாற்றி நடும்போது அதோடய தாய் இருந்து மற்றொரு மண்ணுக்கு இந்த வேர் மாறும்போது அதோட அதாவது அதோட சத்துக்களை உறிஞ்சிற தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலில் நாற்று வந்து வாடி போயிடும் அப்படி வாடி போச்சுன்னா மறுபடியும் அதை உயிர் பிடிக்கிறதுக்கு தாமதமாகும் அதே அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இ மாலை நேரத்தில் நம்ம இதை பிடுங்கி நட்டோம் அப்படின்னா நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தட்பவர்பிலை வந்து நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கிறதால அது வந்து உயிர் பிரிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நடவு செஞ்சு முடித்த உடனே நம்ம பூவாளி மூலமாக வந்து நீர்ப்பாசனம் செய்யணும் ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஓஸில் தண்ணி அடித்தோம்னா மண்ணெலாம் க களைஞ்சிரும் அதனால் நம்ம பூவாளி வச்சு தான் நம்ம வந்து இந்த நாற்றுகளுக்கு நீர்ப்பாசனம் செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் இந்த தக்காளி நாட்டுகளுக்கு மூன்று நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து த நீர்ப்பாசனம் செய்வாங்க ஆனால் நம்ம மாடியில் இருக்கிறதால நம்ம அதிகமான தண்ணியை நம்ம பாய்ச்ச முடியாது அதனால் குறைவாக தான் பாய்ச்ச முடியும் அதனால் நம்ம தினமுமே வந்து நீர்ப்பாசனம் செய்யணும் அடுத்தது நடவு செஞ்சு இப்போ ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு அஞ்சு இன்ச் உயரத்துக்கு வளர்ந்துருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கூடவே களைச்செடிகளும் வந்து வளர்ந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த களை செடிகள்லாம் அகற்றிட்டு நம்ம இந்த மண்ணை கிளறி செடியோட தண்டுகளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் மண்ணுங்களை அணைச்சி விடணும் அப்படியே மண் அணைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த செடிக்கு தேவையான மண்புழு உரம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி மண்புழு உரம் கொடுத்தோம்னா இதோடய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் செடிகள் வளர்ந்த உடனே நம்ம இந்த தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டானது ஈஸியாக உடஞ்சிரும் அதனால் வந்து தக்காளி செடிகளுக்கு கண்டிப்பாக குச்சி நடணும் குச்சி நட்டால் தான் குச்சியில் வந்து தண்டுகளை சேர்த்து நம்ம கட்டி விட முடியும் அப்படி கட்டி விட்டால் தான் நம்ம மாடியில் காற்று அடிக்கும் போது செடிகள் உடையாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா செடிகள் வந்து உடஞ்சி விழுந்துடும் உடஞ்சி விழுந்துனா நமக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் அதை நடவு செஞ்சு முப்பதாவது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பூ பூக்க ஆரம்பிக்கும் அந்த தருணத்தில் நம்ம தேமூர் கரைசல் தெளிக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியிலையும் நம்ம தேமூர் அரசு தெளித்தோம்னா நம்ம பூக்கள் நிறைய பூத்து நிறைய பிஞ்சு வைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்குமே தாக்கு பிடிக்கும் அதாவது நாற்று நாற்றாக இருக்கும்போதே ஒரு மாதம் நமக்கு சரியாக போயிடும் அடுத்தது நடவு செஞ்சு அதை பூ வைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த பூக்கள்லாம் பிஞ்சாகி காயாகி நமக்கு அறுவடை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் வரைக்கும் வந்து தொடர்ந்து அறுவடை கிடைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்ல ஒரு ஃபுல் பீக்கில் ஒரு அறுவடை கிடைக்கும் அடுத்த கடைசி ரெண்டு மாதம் வந்து நமக்கு கம்மியான அறுவடை கிடைக்கும் இந்த தக்காளி செடிகளுக்கு வரக்கூடிய பூச்சி தாக்குதல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புகையிலை கம்பளி பூச்சி பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் மட்டும்தான் வேட்டையாடும் பகலில் வந்து மண்ணுக்குளார போய் ஒளிஞ்சிக்கும் அதனால் நம்ம இரவு நேரங்களில் மாடியில் ஒரு விசிட் போனோம்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே இந்த புழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இலையை சாப்பிட வரும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த பூச்சி இந்த புழுக்களை தூக்கி தூர போட்டோம்னா நமக்கு இந்த பூச்சிகள் பரவாமல் நம்ம தடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது இலைகளை மொத்தமாக சாப்பிட்டு செடியை காலி பண்ணிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சில சமயம் இலைப்பெயன்கள் தாக்கக்கூடும் அந்த மாதிரி நேரங்கள்லையும் நம்ம த்ரீஜி கரசல் பயன்படுத்தலாம் அதே மாதிரி மாவு பூச்சிகள் அதாவது சம்மர் சீசனில் நம்ம ஜனவரி சீசனில் வைக்கக்கூடிய தக்காளி செடியில் நிறைய மாவு பூச்சிகள் தாக்கக்கூடும் அந்த மாதிரி நேரங்களையும் நம்ம திருஜி கரசல் பயன்படுத்தி மாவு பூச்சிகளை வந்து நம்ம அழிக்கலாம் செடிகளில் பாதி அறுவடை போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் செடி வளர்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் இதே மாதிரி மழைக்காலங்களில் நம்ம இந்த தக்காளி செடியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த தக்காளி செடி தண்ணியை வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மை கிடையாது அதனால் கொஞ்சம் தண்ணி தேங்கினா கூட செடிகள் அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம தினமும் தோட்டத்தை பராமரிக்கிறோம் ஏதாவது ஒரு தொட்டியில் சில சமயம் நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணி போகிறதுக்கான துளைகள் போட்டிருப்போம் இருந்தாலும் சில சமயம் இந்த நம்ம தேங்காய் நாற்கழம் பயன்படுத்துறதால அந்த துளைகள் அடைப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் சரியான நேரத்தில் நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வந்து துளைகள் மறுபடியும் போட்டு இந்த தண்ணியை வந்து வடிச்சு விடணும் அப்போ தான் செடிகளை நம்ம காப்பாற்ற முடியும் அதே மாதிரி மழைக்காலங்களில் இந்த நாட்டு ரக தக்காளியில் வெடிப்புகள் அதிகமாக ஏற்படும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருந்ததுன்னா இந்த மாதிரி தக்காளியில் வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி மழைக்காலங்களில் தக்காளியில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தக்காளி கொஞ்சம் காயாக இருக்கும்போதே பறிச்சிடுறது ரொம்ப நல்லது இந்த தக்காளி செடி நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் எல்லாமே வந்து தேவைப்படும் இந்த தக்காளிக்கு நம்ம வாழைப்பழத்தோல் நல்லா மிக்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்ஸியில் அரைச்சி அந்த தண்ணியை இந்த தக்காளி செடிக்கு ஊற்றினோம்னா தக்காளி செடிக்கு தேவையான பொட்டாசியம் சத்து நிறையவே கிடைக்கும் அதனால் இந்த காய்கள் நல்லா திரட்சியாக வளரும் அதே மாதிரி நம்ம இந்த தக்காளிக்கு தேவையான கால்சியம் சத்தை கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டில் வெத்தலைப்பாக்கு போடுறதுக்கு பயன்படுத்துகிற இயற்கை சுண்ணாம்பை ஒரு பத்து கிராம் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த செடிகளுக்கு ஊற்றுனோம்னா கால்சியம் சத்து தானாகவே கிடைக்கும் இந்த தக்காளிக்கு தேவையான சாம்பல் சத்தை கொடுக்கறதுக்காக நம்ம விறகு கட்டைகளை எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை ரெண்டு கிலோ எடுத்து இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அதில் இருக்கக்கூடிய அடுப்பு கறி அதாவது மரக்கறியெல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த சாம்பலை மட்டும் தண்ணியில் கலந்து நம்ம அந்த செடிகளை கூத்துனோம்னா செடிகளுக்கு தேவையான சாம்பல் சத்தும் இயற்கையாகவே கிடைச்சிரும் இந்த மாதிரி இயற்கையான வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி நம்ம தக்காளியை விளைஞ்சோம்னா நம்ம அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய சுவையே தனி சுவை தான் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற தக்காளி பத்து தக்காளி போடுறதுக்கு நம்ம தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய தக்காளியில் ஒரு ரெண்டு நாட்டு தக்காளி போட்டாலே போதும் அதுக்கு இணையான சுவை நமக்கு இந்த தக்காளி கொடுக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் சரியாக திட்டமிட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொத்தம் வருஷத்துக்கு ஆறு பேட்ச் தக்காளி நம்ம நடவு செஞ்சோம்னா ஒரு பேட்ச் முடியும் போது அதாவது ஒரு பேட்சோட மகசூல் குறையும் போது அடுத்த பேட்ச்சோட மகசூல் ஆரம்பமாயிரும் நம்ம வருஷம் முழுசும் நம்ம தொடர்ச்சியாக வந்து தக்காளி அறுவடை செஞ்சிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டில் போய் நம்ம தக்காளி வாங்க வேண்டிய வேலையே நமக்கு இருக்காது மாடித்தோட்டத்தில் தக்காளி வளர்க்குறதுல எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இவ்வளோதான் இன்னும் உங்களுக்கு ஏதாவது புதிய தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி